حتى நல்லடியார்களே, சங்கைக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை அழகாகவும் தெளிவாகவும் தஜ்வீதுடனும் ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய எனதருமை தாலிப் தாலிபாக்களே, இந்த எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் மகாரிஜுல் ஹுரூஃப், அவையினுடைய தொடர் பொதுவான மகாரிஜுகளினுடைய நான்காவதை பார்க்கவிருக்கின்றோம். பொதுவான மகாரிஜுகள், பொதுவான பிறப்பிடங்களில் நான்காவது உதடுகள். இரு உதடுகளிலிருந்து பிறக்கக்கூடிய சில எழுத்துக்கள் இருக்கின்றது. உதட்டிலிருந்து இரண்டு மஹ்ரஜ் இருக்கிறது. இரண்டு மஹ்ரஜிலிருந்து நான்கு எழுத்துக்கள் வெளியாகின்றது. இதனை நாம் விளக்கமாக பார்ப்போம். உதட்டிலிருந்து வெளியாகக்கூடிய முதலாவது மஹ்ரஜ் எங்கிருந்து வெளியாகின்றது? கீழ் உதட்டினுடைய நடுப்பகுதி, அதாவது ஈரமான பகுதி, வயிறு என்று சொல்லுவோம். அந்த இடத்திலே மேல் இரண்டு பற்கள் சனாயா உல்வியா என்று சொல்லப்படும் சட்டிப்பற்கள், மேல் இரண்டு சட்டிப்பற்களினுடைய நுனியை கீழ் உதட்டினுடைய நடுப்பகுதியிலே வைக்க வேண்டும். அங்கிருந்து வெளியாகக்கூடிய எழுத்து ஃபா, ஃபா, அஃப், இஃப், உஃப். இந்த எழுத்தை இந்த முறையிலே உச்சரிக்க வேண்டும். அடுத்து இந்த உதடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய இன்னொரு மஹ்ரஜ் ஆகிறது. இரு உதடுகள் இரண்டும் இணைந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள், அங்கிருந்து மூன்று எழுத்துக்கள் வெளியாகின்றது. என்றாலும் மூன்று எழுத்துக்கள் வெளியாகுவதிலே சில சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இரண்டு உதடுகள் இருந்தான் வெளியாகிறது, ஆனால் அந்த வெளியாகக்கூடிய முறைகளிலே சில வித்தியாசங்கள் இருக்கிறது. முதலாவதாக பா, பா. இந்த பா என்பது இரு உதடுகளினுடைய ஈரமான பகுதியிலிருந்து, அதாவது வயிறு சொல்லுவாங்க நடுப்பகுதி, ஈரமாக உதட்டில் இரண்டு பகுதி இருக்கிறது, ஒன்று ஈரமாக இருக்கும், இன்னொன்று காஞ்சிருக்கும் உள்பகுதி. ஈரமான இரண்டு அந்த பகுதியை, இரு உதடுகளை இணைக்கின்ற பொழுது அங்கிருந்து வெளியாகக்கூடிய எழுத்து தான் ப, அப், உப் என்று சொல்ல வேண்டும். அடுத்து இரு உதடுகள் காய்ந்த பகுதி, இரு உதடுகளினுடைய காய்ந்த பகுதி, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த பகுதியை இணைக்கின்ற பொழுது இங்கிருந்து வெளியாகக்கூடிய எழுத்து மீம், மீம் என்ற எழுத்து. அம், இம், உம் என்று சொல்ல வேண்டும். அதாவது ஈரமான பகுதியிலிருந்து சொன்னாலும் கூட அந்த மீமுடைய சவுண்டு வந்தாலும் உண்மையான இதனுடைய வெளியாகக்கூடிய இடம் அங்குதான். மீம் என்பது இரு உதடுகளுடைய காய்ந்த பகுதியில் இணைய வேண்டும். பா என்பது ஈரமான பகுதி இணைய வேண்டும். அடுத்து இந்த இரு உதடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய இறுதியான மூன்றாவது எழுத்து என்ன? வாவ், வாவ் என்ற எழுத்து. இந்த வாவிலே இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று மத்துடைய வாவ்,
இரண்டாவது மத்து இல்லாத வாவு. மத்துள்ள வாவை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம். ஜவ், வாயின் காலியான பகுதி, அதாவது சுக்கூன் பெற்ற வாவ், அதற்கு முன்னால் பேஷ் இருக்கும், லம் இருக்கும். இதெல்லாம் இந்த வாவை நாம் இங்கே சொல்லவில்லை. எந்த வாவு? மத்து இல்லாத வாவு. இது இரு உதடுகளினுடைய குவிந்த பாகத்திலிருந்து வெளியாகின்றது. அதாவது இரு உதடுகளுடைய ஓரங்கள் மட்டும் இணைய வேண்டும். ரெண்டு ஓரத்தினுடைய இந்த உதடுகளுடைய இரண்டு ஓரங்கள் அப்படியே இணைந்து நடுவிலே கேப் இருக்கணும், இடைவெளி இருக்க வேண்டும். இதற்கு கிதாபுகளில் எழுதுவார்கள், கிளியினுடைய அலகை போன்று. அதனுடைய வாய் இருக்கிறதல்லவா, அது எப்படி இருக்குதோ அது போன்று இந்த வாயை வைத்து சொல்லக்கூடிய நேரத்தில் மத்து இல்லாத வாவ் வெளியாகின்றது. வா, வ, வி, உ, ஔ, இவ், ஊ என்று சொன்னால் அது மத்துடைய வாவ். ஔ, இவ், ஊ என்பதல்ல, அது மத்துடைய வாவாக அது ஆகிவிடும். ஆக இந்த வாவ் மத்துடைய வாவை, மத்து இல்லாத வாவை சிலர்கள் இப்படியும் உச்சரிக்கின்றார்கள். ஃபாவை எப்படி உச்சரிப்போமோ அந்த மகரஜிலே வைத்து உச்சரிக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அது முற்றிலும் தவறானது. அதாவது சனாயா உல்யா, மேல் சட்டிப்பற்களுடைய நுனியை கீழே வைத்து வாவ் 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 அப்படின்னு வாவுங்கிற சவுண்ட் வரும், ஆனா அது தவறான ஒன்று என்பதை கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள். ஆக இந்த காணொளியிலே நாம் இரு உதடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய நான்கு எழுத்துக்களை பற்றி உண்டான விவரங்களை பார்த்தோம். அல்லாஹு தஆலா குர்ஆனை அந்த எழுத்துக்களினுடைய உச்சரிப்பை சரியான முறையிலே உச்சரித்து மஹாரிஜுகளை விளங்கி அறிந்து ஓதக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.